வணக்கம். சிவகுமார் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு, ஸ்டாக்ஸஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு ரிஸ்க் எடுக்கிறல ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், இல்லைனா மந்த்லி மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு ஓவராக ஷேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நானும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில், பட் நான் மியூச்சுவல் ஃபண்டில் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணல. ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளை சேர்ந்ததாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். களத்தில் இறங்கி நாம் விளையாடணும், அப்போ தான் அதிலிருந்து ஏதாவது லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டாக்ஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்கு. சில ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக போகும், அதே மாதிரி சில ஸ்கிரிப்ட் ரொம்ப 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 பாசிட்டிவாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஈவனாக எடுத்து பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸ்டாக்ஸ் வெஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுடைய கேரக்டர் எப்படி, அதுக்கு டைம் நம்ம கொடுக்க முடியுமா அப்படிங்கிற எல்லாமே அனலைசஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஓகே சப்போர்ட்டிங்க ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்தால் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்னத்தை நல்லா சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் வந்துட்டு நிஃப்டி தான் மேலே போகுமா கீழே வருமா, கொஞ்சம் கீழே வந்தோன்னா மார்க்கெட் ஐயோ இவ்வளோ கீழே வந்துருச்சு இன்னும் கீழே போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது எப்படி நாமளே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்ணாலும் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைசிஸ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலாம், மார்க்கெட் யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க மார்க்கெட் அப்டர்னில் தான் இருக்குது. ஸோ இவ்வளவு தான் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் இறங்கியிருக்கு, நமக்கு 126 பாயிண்ட் தான் இந்த மந்த் இறங்கியிருக்கு. நான் லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னடா டெய்லியில் இவ்வளோ இறங்கிருச்சு, கிட்டத்தட்ட நமக்கு 700-800 பாயிண்ட் இறங்கிருச்சு, இவன் வந்துட்டு 120 பாயிண்ட் தான் சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் மந்த்லி சார்ட் போன மந்த் க்ளோசிங்கிலிருந்து இந்த மந்த் க்ளோசிங் எடுக்கும்போது ஜஸ்ட் நமக்கு 125 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. இது ஒரு பெரிய கரெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நம்ம பேனிக் ஆக வேண்டியதில்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேறு எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் எங்காவது ட்ரா பண்ண முடியுமா, சிம்பிளாக நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணுங்கள், இங்கேருந்து ட்ரா பண்ணுங்கள், இப்படி ட்ரா பண்ணுங்கள், அடுத்தது இப்படி ட்ரா பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இது ஒன்றும் இப்படி தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இங்கே ட்ரா பண்ணுங்கள். பட் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், போக போக தான் நமக்கு ப்ராக்டிஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணுங்கள். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அதை நம்ம வந்து தப்பாக போயிட்டால் கூட அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்க முடியும், திருத்திக்க முடியும். அதுக்காக தான் ஸோ இங்கே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு நிறையா டச்சஸ் நடக்குது. இந்த இடம் இந்த லோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே க்ளோசிங், இங்கேயும் நம்ம க்ளோசிங்கில் டச் வச்சுருக்கோம். ஓகே, நமக்கு ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறது தெரியுது. கீழே வந்தால் இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது இந்த கர்சர் வச்சு பார்த்தா தெரியும், 20,400. ஸோ சப்போஸ் இந்த மார்க்கெட் கீழே வந்ததுன்னா ரொம்ப ஒஸ்ட் சினாரியோ இந்த மந்த் 20,400 வரைக்கும் வரும், அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஓகே மார்க்கெட்டில் ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியும். அடுத்து வேறு ஏதாவது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியுமா, ஓகே இங்கே ஒரு டாப்பில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ டாப் ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் ஹை புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக மார்க்கெட் சூப்பர் புல்லிஷில் இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே செல் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதனுடைய சப்போர்ட் எங்கே இருக்குது இந்த மந்த்லியில், 20,800. 20,800 ஒரு சப்போர்ட் இருக்குது, 20,400 ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மந்த்லி வைஸ் இந்த சப்போர்ட் லாங் டேர்மில் இருக்குது. அடுத்தது வீக்லியில் நமக்கு தெரியணும். டைம் ஃப்ரேம் குறைய குறைய நமக்கு இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் நிறையா தெரியும். ஸோ ரொம்ப லெவல்ஸ் நிறையா தெரிஞ்சாலும் நமக்கு ஓவர் கன்ஃபியூஸ்ட் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவல் மந்த்லி ஆர் வீக்லி இதோட நிறுத்திக்கிங்க, அதுக்கு கீழே நீங்கள் போகாதீங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான் டெய்லி ஹவர்லி 15 மினிட்ஸ் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லாம் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமே போகுதும், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் டெய்லி வீக்லியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது வீக்லியில் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, வீக்லியில் மந்த்லி ட்ரெண்ட் லைனுக்கு 2க்கும் மேலே தான் இருக்குது. வேறு ஏதாவது தெரியுதா, இங்கே ஏதாவது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாமா? ஸோ இங்கே இந்த 2 டச்சஸ் ட்ரா பண்ணி கூட ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த சப்போர்ட் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைன் தேவையா? ஒன்றும் கிடையாது. புதுசாக ஏதாவது லெவல் ஜென்ரேட் பண்ண முடியுமா பார்க்கலாம்.
இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இது ஒரு இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது, ஓகேங்களா? இப்போ நீ என்ன ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு அட்ஜஸ்ட்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ விவேக் சார் ஒரு படத்தில் கேட்பாங்களே, ஏன் தம்பி ஒரே காலில் காலையிலிருந்து நின்றுருக்க, வலிக்காதா தம்பி? ஆமாம் பெருசு வலிக்கும், என்ன தம்பி பண்ணுவ, இதோ இப்படி மாற்றி நின்றுக்குவேன். அந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹரிசாண்டல் லைனாக இருந்தால் உங்களுக்கு பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வராது, பட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ வீக்லியில் இங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறது நமக்கு தெரியுது, அது எந்த லெவல், 22,060 அப்படிங்கிற லெவல். ஸோ இது வந்துட்டு ஒரு 10 20 பாயிண்ட் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். 20,060 ஸ்ட்ராங் சப்போர்ட் வீக்லி பேசிஸில், கிட்டத்தட்ட நமக்கு இது வந்துட்டு 4 மந்த்ஸோட சப்போர்ட் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் என்ன பண்ணுவோன்னா, ஸோ இந்த விக்கு கீழே கொண்டு வந்துட்டு மேலே கூட கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்துட்டு வீக்லி க்ளோஸ் முடியும் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் இந்த லெவல் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியுது. வேற என்ன நம்ம ட்ரா பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஏன்னா இங்கே நிறைய டச்சஸ் நடக்குது பாருங்கள். ஸோ இங்கே டாப்பில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேனலில் மார்க்கெட் மூவ் ஆகுது பாருங்கள், அப்போ தான் நம்ம ரொம்ப கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். இல்லைனா மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். என்னடா மார்க்கெட்டே நமக்கு புரிய மாட்டேங்குது, பை பண்ணால் செல் ஆகுது, செல் பண்ணால் பை ஆகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேமோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். இதுக்கு கீழே போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இந்த லெவல் வந்தால் நான் ஒன்று வாங்குவேன், இந்த லெவல் வந்தால் நான் கொஞ்சம் மார்க்கெட்டில் நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இதே போதும். இதுக்கு கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம், அதாவது டெய்லி 4 ஹவர் அதெல்லாம் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுலேயே நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருச்சு. இதுக்கு கீழே போகணும், ஓகே, இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேம் போகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சேனல் மாதிரி இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை ரெண்டையுமே டெலீட் பண்ணிவிட்டு சேனலை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சேனல் அதே மாதிரி தாங்க. ஸோ இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இப்படி மேலே வச்சிங்கன்னா அது சேனல் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ சேனல் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடுச்சா? முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக டச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ நிறைய டச்சஸ் இருக்கிற மாதிரி நாம் ட்ரா பண்ணி வளர்க்கணும். 1, 2, 3, 4 டச்சஸ். ஸோ இங்கே வந்து 5th டச்சஸ் ஆனால் இது சப்போர்ட் ஸ்ட்ராங். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கேண்டில்ஸ், 3, 4, 5 மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு சேனல் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸாக இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பேனிக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தெரியும் ஓவரால் ட்ரெண்ட் பாசிட்டிவ், மார்க்கெட் ஒரு டாப் சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறது. அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம் போகலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் போனால் என்ன பண்ணுது மார்க்கெட், இது கண்டினியூவாக கீழே வந்துட்டு இருக்குது. இவ்வளோ கீழே வரும்போது யாராக இருந்தாலும் பேனிக் ஆகும், ஐயோ மார்க்கெட் 2,000 பாயிண்ட் கீழே போயிட்டே என்ன பண்ணுறது, 4,000 பாயிண்ட் கீழே போயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம பேனிக்லாம் அந்த மாதிரி ஆக தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே கீழே க்ளோஸ் வச்சுருக்கான், இங்கே மேலே வந்துட்டான். ஸோ நம்ம வீக்லியில் இந்த சேனல் ட்ரா பண்ணணும்னா வீக்லி க்ளோஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதில் பேனிக் ஆகக்கூடாது, ஐயோ கீழே போயிடுவானா மேலே வந்துடுவானா அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்துன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம், சப்போஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே வரும்போது பை பண்ணிக்கணும். டெய்லி டைம் ஃப்ரேம் கண்டினியூவாக கீழே வந்துட்டுருக்கு. இப்போ கீழே வந்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம கேண்டில் ஸ்டிக் பார்த்துக்கலாம். ஒரு டோஜி கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு. தென் 4 ஹவரில் நம்ம பார்க்கலாம். 4 ஹவர்லேயும் அதே மாதிரி தான் கண்டினியூவாக கீழே வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. இந்த சேனல் புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக கூகுள் பண்ணிங்கனாலே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நமக்கு ஹவர்லி டைம் ஃப்ரேம் போகலாம். ஹவர்லி டைம் ஃப்ரேம் போனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேமில் போயிடாதீங்க. மேக்ஸிமம் டெய்லி டைம் ஃப்ரேமோடு நிறுத்திக்கிங்க. அதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ உங்கள் ஒரு சேனல் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேனல் ட்ரா பண்ணலாம். ஸோ சேனல் ட்ராப் பண்ணால் இது என்ன பண்ணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், இதை தூக்கி இப்படி நே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். விவேக் சொன்ன மாதிரி தான் மாற்றி வச்சுக்க வேண்டியதான்.
ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் சேனல், இங்கே ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் சேனல். என்ன பண்ணியிருக்கான், பிரேக் பண்ணிட்டான், சேனலை பிரேக் பண்ணிட்டான். நமக்கு இந்த சப்போர்ட் வந்துட்டு பிரேக் பண்ணியிருந்தானா ஓகே, பட் இங்கேயே பிரேக் பண்ணிட்டான். இங்கே ஏதாவது முன்னாடி சப்போர்ட் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய டைம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரேஞ்ச் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். க்ளோசிங் மெயினாக நீங்கள் எதுவுமே க்ளோசிங் மெயினாக எடுத்துக்கங்க. ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு, மேலே போகிறக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஸோ இங்கே கீழே க்ளோஸ் வச்சுட்டான். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த க்ளோசிங்கை எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ளோசிங் எடுத்துகிட்டு இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் ஓவராலாக புல்லிஷில் இருக்குது, ஹவர்லியில் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இங்கே முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போது இங்கேயும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. சப்போஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டோன்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவர்லி டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வைக்கணும். மறுபடியும் மேலே க்ளோஸ் வச்சுட்டு கீழே வச்சுட்டா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டு வெளியில் தான் வரணும். ஸோ அதுதான் ஸ்மால் டைம் ஃப்ரேம் போக போக ஃபெயிலியர்ஸ் நிறையா வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன் சக்ஸஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா, மணியை விட டைம் இங்கே வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் நல்ல ஸ்கிரிப்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆனாலும் மார்க்கெட் மேலே வரும்போது அது மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது மேலே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். பட் ஆப்ஷனோ இல்லை ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஃப்யூச்சரோ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் லிவரேஜ் வாங்குறீங்க, இல்லைன்னா டைம் டிகேல மாட்டிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் நிறையா மைனஸஸ் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணி ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் மட்டும், ஸ்மால் எஸ்எல் வரும்போது மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஸோ அதுக்கு கீழே டைம் ஃப்ரேம் போகலாம். நீங்கள் போனீங்கன்னா அதே லெவல்ஸ் உங்களுக்கு தெரியும், 15 மினிட்ஸ் போனீங்கனாலும் இதே மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் சேனல் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா கூட நீங்கள் பையிங் எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். ஸ்டாப்லாம் சப்போஸ் மறுபடியும் கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட் ஆகிடணும், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக நம்ம இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் அனலைசஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அனலைசஸ் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும், பட் லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா பேனிக் ஆகும். கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து நிறையா ஸ்கிரிப்ட் அனலைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே வந்துடும். நீங்கள் ஏதாவது இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்டில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதனுடைய ஃபண்டமெண்டல், அதாவது ஓவராலாக அவன் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கானா, லாஸ் மேக்கிங் கம்பெனியில் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக அவன் எந்த ஒரு இயரும் லாஸ் பண்ணாமல் இருக்கானா அப்படிங்கிற கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் வரக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.